பொது காலம் 1வது வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். கடவுளின் பேழை பிடிபட்டது. இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-11 வரை. அந்நாள்களில் இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரவேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டுவரச் செய்தனர். ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்பினியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரவேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரவேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரவேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் மாண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 44, 9-10, 13-14 மற்றும் 23-24 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர்.
ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். பல்லவி: உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். என் தலைவா, கிளர்ந்தளும், ஏன் உறங்குகின்றீர்? விழித்தளும், எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? பல்லவி: உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 40-45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.